தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் குடியரசுத் தலைவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அண்ணன் சீமான் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசறக்கோம் அதாவதுங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை ஜெகநாதர் கோயிலின் கருவறைக்குள் அனுமதிக்க மறுப்பதா நடப்பது சட்டத்தின் ஆட்சியா சனாதனத்தின் ஆட்சியா என்ற ஒரு கேள்வியை அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்பியிருக்காருங்க இது குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் டெல்லியில் உள்ள ஜெகநாதர் கோயிலின் கருவறைக்குள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அனுமதிக்காத கொடுஞ்செயல் அதிர்ச்சி அளிக்கிறது ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணுவை கருவறைக்குள் வழிபட அனுமதித்துவிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி வெளியே நிறுத்தி அவமதித்திருப்பது என்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று அதே போல நாட்டின் முதல் குடிமகளையே தீண்டாமை கோட்பாட்டுக்கு ஆளாக்கி விலக்கி வைப்பது ஒட்டுமொத்த நாட்டுக்குமான பேர் அவமானமாகும் இது ஒவ்வொரு குடிமகனும் வெட்கி தலைகுனிய வேண்டிய இழிநிலையாகும் என்று அண்ணன் சீமான அவர்கள் இந்த அறிக்கையில் சுட்டி காட்டியிருக்காருங்க முக்கியமாக மக்களாட்சியின் தலைவரான குடியரசுத் தலைவரையே சாதிய தீண்டாமையோடு அணுகி மக்களாட்சியின் செயலகமான பாராளுமன்றத்தின் திறப்பு விழாவுக்கு அழைக்காது புறக்கணித்த கொடும் நிலை உலகில் எந்த நாட்டிலும் நடந்திராத கேலி கூத்தாகும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க அதே போல நாட்டின் முதல் குடிமகளுக்கு இழிநிலை என்றால் இந்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இல்லை சனாதனத்தின் ஆட்சி நடக்கிறதா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருங்க அரசியலமைப்பு சாசனம்தான் நாட்டை ஆள்கிறதா இல்லை மனு ஆள்கிறதா என்று சீமான் சீமான அவர்கள் தனது கேள்வியை முன் வச்சிருக்காருங்க அதே போல முந்தைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள் அனுமதிக்காது அவமதித்தது நீட்சியாக தற்போது திரௌபதி முர்முவையும் டெல்லி ஜெகநாதர் கோயிலுக்குள் அவமதித்து வெளியே நிறுத்தியிருப்பது வெட்கக்கேடானதாகும் நாட்டின் முதல் குடிமகனாகி சட்டத்தின் தலைவராக ஆனாலும் அவர்களை வருணாசிரமத்தின்படிதான் அளவிடுவார்கள் என்பது ஏற்கவே முடியாத பெரும் கொடுமையாகும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் கண்டித்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காருங்க முக்கியமாக அண்ணன் இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்